ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபா வெல்கம் சேனல் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து டோட்டலாக த்ரீ ஃபேஸஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ஃபார் த எம்பிபிஎஸ் அட்மிஷன் அஸ் அஸ்வெல்எஸ் த பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் இந்த காலேஜஸ் சச்சஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆர் பிடிஎஸ் காலேஜஸ் அண்ணாமலை யுனிவர்சிட்டி இஎஸ்ஐசி காலேஜஸ் and அண்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் ஆர் பிடிஎஸ் காலேஜஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அதாவது first phase எப்படி நடக்கும் செகண்ட் ஃபேஸ் எப்படி நடக்கும் மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களேருந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸ்ஸு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டோட்டலி த்ரீ ஃபேஸஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் அண்ட் மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னா உங்களுக்கு உங்களுடைய ரேங்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்கெட்யூலில் ஸ்கெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது உங்களுக்கு எந்த கவுன்சிலிங் டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் வந்து கவுன்சிலிங் சென்டருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க ஸோ நீங்கள் போகும்போது என்னதெல்லாம் கொண்டு போகணுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிராஃப்ட் திஸ் டிராஃப்ட் ஷுட் பி டேக்கன் இன் ஃபேவர் ஆஃப் த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாப் சென்னை பேபிளட் சென்னை தென் யூ நீட் டு டேக் ஆல் யுவர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டூ செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸும் சேர்த்து வச்சுக்கிடுங்க இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட் யூ நீட் டு கேரி யுவர் கால் லெட்டர் உங்களுக்கு வந்து கால் லெட்ரு வந்திருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடியில் வந்திருக்கும் ஸோ அந்த கால் லெட்டரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பாக கொண்டு போகணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் சீட் செலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டரில் எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே உங்களுடைய பர்டிகுலர் காலேஜில் நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிடணும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் சீட் அலாட் ஆகி நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களுக்கு கொடுத்த காலேஜில் போய் போய்ட்டு ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் இந்த அகாடமிக் இயருக்கு வந்து நாட் எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷு பீ ஷூர் தட் உங்களுக்கு கொடுத்துருக்குற டேட்டுக்கு முன்னாடியே உங்களுடைய காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணலைன்னா தேட் மீன்ஸ் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ் இன் த கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போயிடுவீங்கன்னு அர்த்தம் சார் இப்போ வந்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் வந்தால் க கால் லெட்ரு வந்திருக்கும் ஸோ அதில் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டை வந்து செக் பண்ணிக்கிடுங்க வெதர் உங்களுடைய டேட்டு வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் இருக்குதான்னு சொல்லி இப்போது வந்து நீங்களும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிடி எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் டைமில் வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு வந்து ரீ அலாட்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து யாருக்காவது வந்து சீட்டு அலர்ட் ஆயிருக்கும் பட் அந்த சீட்டில் வந்து யாராவது ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த வேக்கண்ட் சீட்டுக்கும் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தென் மோர் திங் ஆல் இண்டியா கோட்டாவில் எதுவும் வந்து அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது வந்து அதாவது வந்து நாட் ஃபில்டு சீட்ஸ் இந்த சீட்டுக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் புதுசாக வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டர் ஸ்டேட் கோட்டா இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகலைனா நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து இருந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்ட்ஸில் வந்து கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியாது உங்களுக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸில் டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட் முடிச்சிட்டாங்கன்னா தென் யூ நீட் டு கோ டு த ரெஸ்பெக்டிவ் காலேஜ் அந்த காலேஜில் போயிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குற டேட்டுக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற டேட்டுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் போயிட்டு அந்த கன்சன்ட் காலேஜில் வந்து ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் கிடச்சிருக்கிற சீட்டு வந்து கேன்சல் ஆயிரும் சார் இப்போ இந்த ரெண்டு ஃபேஸ் அதாவது ரெண்டு ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் வந்து மாப்பப் கவுன்சிலிங் ஸோ இந்த மாப்பப் கவுன்சிலிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா த கேண்டிடேட்ஸ் வில் பி அலோக்கேட்டட் சீட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரேங்க்

இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மாப் அப் கவுன்சிலிங் ரவுண்டுக்கே வந்து ஸ்கெட்யூல் ஆகியிருக்குது உங்களுடைய நேம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாப் அப் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் சார் இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க அப் ரவுண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தென் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யூ நீட் டு கோ டு த ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜ் ஆன் ஆர் பிஃபோர் த டேட் கிவன் இன் த ப்ரொவிஷ்னல் ஆர்டர் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற டேட்டுக்கு முன்னாடியே அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்களுடைய சீட்டு வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களுடைய சீட்டு வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த கன்சர்ன் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணலைனா நீ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் ஆல்சோ தேர் யூ நீட் டு பே த பெனால்ட்டி இன்கேஸ் நீங்கள் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எதுவும் போகஸ் சர்டிஃபிகேட்டு வந்து கொடுத்துருக்கீங்க இல்லை உங்களுடைய டீடைல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணது எதுவும் சரியில்லைன்னா தென் உங்களுக்கு வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் கூட எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது கிரிமினல் ஆக்ஷன் வில் பி இனிஷியேட்டட் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபார் தி கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அஸ் வெல் அஸ் டென்டல் காலேஜஸ் திஸ் சீட் மேட்ரிக்ஸ் வில் பி ரிலீஸ்ட் இன் த அஃபிஷியல் வெப்சைட் சேனல்லையும் வந்து ஒன்ஸ் சீட் மேட்ரிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறோம் சார் இப்போ நம்ம அடுத்தாக்கில் வந்து லெவன் நியூ மெடிக்கல் காலேஜஸ் இந்த வருஷமே வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் வந்து இருக்குது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு அதை பார்த்தீங்கன்னா எனி எக்ஸிஸ்டிங் ஆர் நியூ காலேஜஸ் கெட்டிங் ரெகக்னேஷன் ஃப்ரம் த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆர் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வில் பி இன்க்ளூடட் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங் ஸோ நமக்கு வந்து அந்த லெவன் நியூ காலேஜஸ் கன்ஃபார்மாக இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஆர் அதர்வைஸ் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ஷுவராக சொல்ல முடியும் அது வரைக்கும் ஆஃப் கோர்ஸ் நியூஸ் சேனல்லாம் வந்து நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்குது இந்த வருஷம் மோஸ்ட்லி வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க but we will wait for the seat matrix okay friends in the video useful please like and share the video subscribe our channel please be connected wish you all the best good luck